ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாஸ்ட் பெஞ்ச் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாமுக்கான மாடல் எக்ஸாம் 4 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனிமத்தின் அணு எடை 24, சமமான எடை 113, ஏனில் அதன் இணைதிறன் 2. ரேடியோ கதிர் எந்த சிகிச்சைக்கு பயன்படுகிறது? தைராய்டு சுரபி புற்றுநோய். மனிதனுக்கு அதிகமான தீமையை உண்டாக்கும் கதிர்வீச்சு அகசிவப்பு கதிர். போதைப் பொருட்களால் பாதிக்கப்படுவது சிறுமூளை. கார்போஹைட்ரேட் வளர்சிதை மாற்றத்தில் பங்கு பெறும் விட்டமின் B6. நெப்ரான்கள் என்பது சிறுநீரக நுண்குடல். ஸ்கர்வி நோய் ஏற்பட காரணம் விட்டமின் சி பற்றாக்குறை. காற்றின் மூலம் பரவும் நோய் காச நோய். மனித மூளையின் எடை சுமார் 1.36 கிலோகிராம். நொதித்தலின் போது வெளிவரும் வாயு CO2. ஒரு மின்பகுளியின் செறிவை குறைக்கும் போது சமான நிறை கடத்துத்திறன் என்னவாகிறது? மின்பகுதியை பொறுத்து அமையும். அதாவது குறைவதாக இருந்தாலும் அதிகரிக்கிறதா இருந்தாலும் அதனுடைய மின்பகுதியை பொறுத்து அதிகரிக்கும் அல்லது குறையும். எதை கரைக்க நீர் அல்லாது மற்றொரு திரவம் தேவைப்படுகிறது? கந்தகம். கொடுக்கப்பட்டுள்ளவைகளை சரியாக பொறுத்துக. கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச், என்சைம் பெப்சின், ஹார்மோன் புரோஜெஸ்டிரோன், புரோட்டீன் கெரட்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பி. ஹேபர் முறையில் வினை ஊக்கியாக பயன்படுவது எது? இரும்பு. லூனார் காஸ்டிக் என்பது என்ன? வெள்ளி நைட்ரேட். அணைவு உப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு பொட்டாசியம் பெர்ரோசைனேடு. கிரேசாலே துத்தநாக தூளுடன் காட்சி வடித்தால் கிடைப்பது டொலுவின். தனிம வரிச அட்டவணையை கொடுத்தவர் மெண்டலிஃப். 2 மின்னூட்டங்களுக்கு இடையேயான இடைவெளி கூடும்போது அவ்விரு மின்னூட்டங்களுக்கு இடையே உருவாகும் விசை என்ன ஆகும்? குறையும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். 25 ஓம் கொண்ட இரு மின்தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்தால் தொகுபயன் மின்தடை எவ்வளவு? 50. 25 சி கூலும் கொண்ட 2 மின் சுமைகளின் தொகுபயன் மின்சுமை 50.
மின்புல அடர்த்தியின் அலகு என்ன? டெஸ்லா. திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஸ்டெரேடியன். மிக குறைந்த அளவுள்ள மின்னோட்டத்தையும் அளவிட பயன்படும் கருவி? கால்வனோமீட்டர். எது இயக்க முறையாகும்? யூனிக்ஸ். கணினியின் மூளை என்பது எது? மைய செயலகம். 66 டிகிரி வடக்கு அட்சரேகை என அழைக்கப்படுவது? ஆர்க்டிக் பகுதி. மலை மலை சரிவுகளில் பயிரிடப்படுவது? தேயிலை. சூரியன் எதற்கு மேல் செங்குத்தாக பிரகாசிக்கும் போது சம பகலிரவு நாள் ஏற்படுகிறது? பூமத்திய ரேகை. உலகின் மிக நீளமான பாலைவனம்? சகாரா. வரைபடத்தில் சராசரி கடல் மட்டத்தில் இருந்து மேல் உயரத்தில் இருக்கும் இடங்களை இணைக்கும் கோடு? காண்டூர். புவி கோளத்தை முழுமையாக சூழ்ந்த போர்வை? வளிக்கோளம். உயர் மேகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கீற்று மேகங்கள். எந்த நாட்டு அரசியல் அமைப்பு உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியல் சட்டம்? இந்தியா. அரசியல் அமைப்பில் எந்த சரத்து வாக்களிக்கும் உரிமையை அளிக்கிறது? 326. நமது நாட்டில் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு? உயர் மற்றும் உச்ச நீதிமன்றங்கள். இந்திய அரசியல் அமைப்பின் எந்த சரத்துக்கள் சுதந்திர உரிமை பற்றி கூறுகிறது? 19, 22. தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? 39. சட்ட மேலவையில் உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது? 30. கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் சொத்து உரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டது? 44. இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு எது? 2. நிர்வாக கவுன்சிலில் சட்ட உறுப்பினரான முதல் இந்தியர் யார்? சர் எஸ் வி பி சின்கா. அமோக வர்ஷனின் ஆசிரியர் யார்? ஜீனசேனர். முகலாயர் ஆட்சி காலத்தில் படையெடுத்த ஆப்கானிய அரசர் யார்? நாதிர் ஷா. யுவாங் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார்? ஹர்ஷர். சங்ககால குறுநில மன்னர்களை பற்றியும் கபிலரியின் துயரமான முடிவை பற்றியும் விவரிக்கும் கல்வெட்டு எது? அதிகும்பா.
நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சுதந்திர வீரர் யார்? வாவு சிதம்பரம் பிள்ளை. சோழ பேரரசின் முக்கியமான இறக்குமதி பொருள்? குதிரைகள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. வேலூர் கழகத்திற்கு புதிய இராணுவ விதிமுறைகளே முக்கிய காரணம். 1882 ரிப்பன் பிரபு தொழிற்சாலை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 1815 சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆத்மீய சபையை நிறுவினார். பூ வேலைப்பாடுகளுக்கு டாக்கா புகழ்பெற்று விளங்கியது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறது மட்டும்தான் சரியான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.